தினமும் தியானம் செய்பவர்களுக்கு எல்லா வல்லமையும் உண்டாகும் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். மாத்தி கொண்டாருனா ஆகவே பெரியோர்களை ஆசி பெற வேண்டும். அதான் வல்லவர்கள். நல்லவர்கள் இருப்பார்கள், நல்லவர்களும் வல்லவர்களும் ஆவார்கள். வல்லவர்கள் இனி சாக மாட்டான். கூட்டுவனை கண்டு அஞ்சுவாதன் சொன்னா அதான் வல்லவன். கூட்டுவனை கண்டு அஞ்ச மாட்டான். கூற்றமும் புதித்தலும் கைகோடும் நோற்றலின் ஆற்றல் காலைப்பட்டவர்னான். யமனை வல்லும் வல்லமை உண்டாகும். குதித்தல் என்பது சித்து விளையாடல் என்று பொருள் உண்டு. கூற்றமும் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தாழ்பட்டவர்கள் அவள். தினம் தியானம் செய்கிறவனுக்கு எல்லா வல்லமை உண்டாகும். அதே சமயத்தில் கேட்க வேண்டும், முன் திருவருள் துணை கொண்டு எனக்கு உன்ன ராசியால் எனக்கு அருள் வந்தது, இதை பக்குவம் தந்து எனக்கு அருள் செய்யணும்னு கேட்பான். விஷயம் தெரிந்தவன் என்னை பக்குவப்படுத்தி அருள் செய்ய வேண்டும். பக்குவம் இல்லாமல் எனக்கு அருள் செய்தால் நான் முறை தவறி செய்விடுவேன். அதுக்கும் உன் ஆசி வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் கேட்டே பெற்றிருக்க பெற வேண்டும். ஆகவே தியானம் செய்ய செய்யதான் இந்த அறிவுரை எடுபடாது. எந்த அளவுக்கு தியானம் செய்கிறானோ, எந்த அளவுக்கு உருகி கை கூப்புகின்றானோ வணங்குகின்றானோ அந்த அளவுக்கு அறிவு வரும். பூஜை செய்ய தடைப்பட்டாவே வினை சூழப்போதுன்னு அர்த்தம். அஞ்சு நிமிஷமாவது உட்காந்து தியானம் செய்யறதுக்கு தடைப்பட்டா வினை சூழப்போதுன்னு அர்த்தம். வினை இருந்தால் பூஜை செய்யவே முடியாது. வினை மிகுதியாக இருந்தால் தூக்கம் அளவு கலந்து தூக்கம் வரியா? வினை மிகுதியாக இருந்தால் தூக்கம் வரும்னா. அப்போ தூக்கம் அளவுலேருந்து தூக்கம் வரும், சோம்பலே வந்துடும். இந்த சோம்பலில் இருக்குது இல்லையா, அது நமக்கு யமன். அது ஒரு சனியன். அந்த அதையும் கேட்கணும். உன் திருவடியை பூஜை நினைக்கிறேன், எனக்கு சோர்வாக இருக்கிறது, அதுலேருந்து விடுபடணும். உற்சாகமாக பூஜைக்க வேண்டும். அதுக்கு நீ தான் அருள் செய்யணும். இப்படியே கேட்டுதான், இப்படியே கேட்டால் தான் அந்த இடத்துக்கு வர முடியும்னு சொல்லி வல்லவனாகவும் நல்லவனாக இருக்க வேண்டும். ஆசான் ஆசி இருக்க வேண்டும். அப்போ என்ன செய்யணும்? ஒரு தலைவனை முன்னே சொன்ன, அடியின் பாவியாக இருக்க வேண்டும், அடியின் பண்புள்ளவனாக இருக்க வேண்டும், அடியின் இனிமை உள்ளவனாக இருக்க வேண்டும், என் செய்கை நல்லபடி இருக்க வேண்டும், என் சிந்தை உயர்ந்திருக்க வேண்டும், உன் திருவடி பூசிக்க வேண்டும். இப்படியே கேட்கணும். இப்படி ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.